எல்லாருக்கும் வணக்கம். இந்த இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், ப்ரொடியூசர் சார் சொன்னார் பாருங்கள், அந்த மாதிரி எல்லோருமே இந்த படத்தில் வந்துட்டு வந்து உழைப்பு தான், இது வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ், இது இவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்தில் வந்து முழு உழைப்பு எல்லாம் பார்க்குறம்போது தெரிஞ்சுது படத்தில். அதுபோக நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அங்கே மதுரையில் போய் ஃபுல்லாக ஒரே ஷெட்யூலில் உட்காந்து நாங்கள் வேலை பார்த்தோம். வேலை பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இப்போ சசி சார் கூட நான் ஏற்கனவே ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறோம், ஆக்ஷன் சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா. அதில் ஒரு அதாவது சிட்டிக்குள்ளே ஒரு ரெண்டு பஸ்ஸு வச்சு சேஸ் பண்ணியிருக்கிறது. அது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ரொம்ப டஃப்பான இடம் அது நம்ம எடுத்தது. ஆனால் ரெண்டு பேருமே வண்டி ஓட்டாங்க, ரெண்டு பேருமே வண்டி ஓட்டிட்டாங்க. இல்லைங்க, வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து நான் சேஸ் மாதிரி ரோட்லலாம் அடித்து ஓட்டணும் அப்படின்னு இல்லை. பட்டு ரெண்டு பேருமே பஸ்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஆனால் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து கடைசியில் அதெல்லாம் ஓட்டினாங்க. அதே மாதிரி அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக பேசப்படும், நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. அதில் நடித்த பரணி ஆகட்டும், அதுக்காக ஒரு லொக்கேஷனை தேடி 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 அலைஞ்ச நம்ம ஜாக்கி ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், ஸோ எல்லாருமே, அப்புறம் பிரேம் ரக்ஷித்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வரல, ஜானி மாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டமாக நாங்கள் சாயங்காலம் ஆனால் கலை மாஸ்டர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆகுத்தி டே ஃபுல்லாக அப்படி ஒர்க் பண்ணுவோம். ஈவினிங் ஆனால் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். கனி என்ன எனக்கு கூட்டுவார், நாங்கள் வந்து சசி சார் கூட்டுவோம். இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக வேலை பார்த்தேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அப்புறம் நம்ம விஷுவல் பண்ணிவிட்டு அதை அன்னன்னைக்கு எடிட் பண்ணி கொடுத்தேன் நம்ம எடிட்டர் சார். அதாவது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அன்னைக்கு அன்னன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் சார் அன்னைக்கு நைட்டை போய் நாங்கள் ஃபுல் ரஷ்ஷையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்தப்பில் என்ன எடுக்கணும்னு, ஸோ இதையெல்லாம் ஒரு மேஜிக்காக மாற்றி கொடுத்து இப்போ நீங்கள் பார்த்த சவுண்டில் பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் ஜஸ்டின். இப்படி எல்லாருமே சேர்ந்த ஒரு பெரிய உழைப்பு, இதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்து இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்கணும்னு கேட்டுட்டு தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக